கொரோனா தொற்று மற்றும் வெள்ளப் பிரச்சினைகளால் நாட்டில் 8 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நடத்த வேண்டிய இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் செப்டம்பர் 7 தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. தமிழகம், பீகார், அசாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரள மாநிலங்களில் காலியாக உள்ள 8 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் பீகார் மாநிலத்தில் வால்மீகி நகர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படவுள்ளது. ஆனால் கொரோனா தொற்று பிரச்சினையால் பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருவதாலும் வட மாநிலங்களில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்காலும் இந்த இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் செப்டம்பர் 7 தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் கொரோனா பாதிப்பு நிலைமை இன்னும் சீரடையவில்லை என்றும் இந்நிலையில் தேர்தல் நடத்தினால் அது மக்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றும் நிலைமை சீரடையும் போது இடைத்தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்புகள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.